செவன்த் மேக்ஸ் செகண்ட் டேம் எக்ஸசைஸ் 3.2 ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். யூனிட் டிஜிட் ஆஃப் 124×36980 யூனிட் டிஜிட் வந்து 0, ஏன்னா இதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் எண்டிங் நம்பர் வந்து 0 வரும். எண்டிங் நம்பர் 0 வந்து அதோட யூனிட் டிஜிட் வந்து 0. அடுத்தது, வென் த யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் அண்ட் தி எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் தட் நம்பர் இஸ் 9, த எக்ஸ்பனன்ட் மஸ்ட் பி, அப்போ அது எக்ஸ்பனன்ட் வந்து நம்மளுக்கு ஆட் பவராக இருக்கும், சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து குரூப் ஏ குரூப் பி கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இங்கே யூனிட் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 20^10, இதோட யூனிட் டிஜிட் வந்து 0, ஏன்னா எண்டு நம்பர் வந்து 0 வருது, அப்போ அதோட யூனிட் டிஜிட் சி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 121/11, இதோட யூனிட் டிஜிட் வந்து 1, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 1 வந்திருக்கு, 1 எது பவர் வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து 1 தான். அப்போ இதுதான் செட்டி தான் ஆப்ஷன் செகண்டுக்குள்ள ஆன்சர். அடுத்தது வந்து 444/41, இதோட யூனிட் டிஜிட் வந்து 4, ஏன்னா என் லாஸ்ட் நம்பர் 4 வந்திருக்கு, அப்போ ஆட் பவர் வந்தால் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 4, ஈவன் பவர் வந்தால் யூனிட் டிஜிட் 6, நம்மளுக்கு இங்கே ஆட் பவர் வந்திருக்கு அப்படின்னா யூனிட் டிஜிட் 4, சரிங்களா. அடுத்தது 25/100, இதோட யூனிட் டிஜிட் வந்து 5, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 5 வந்திருக்கு, இது யூனிட் டிஜிட் வந்து 5. அடுத்தது 716/83, இதோட யூனிட் டிஜிட் வந்து 6, எண்டிங் நம்பர் 6 வந்ததுன்னா அதோட யூனிட் டிஜிட் அதே தான் 6, அப்போ இதுக்கு 5 தான் இதோட யூனிட் டிஜிட்டு. அடுத்தது 729, இதோட யூனிட் டிஜிட் வந்து நம்மளுக்கு வந்து 9, ஏன்னா ஆட் பவர் இருந்தால் என் நம்பர் 9 வருது, ஆட் பவர் இருந்தால் இன்னும் டிஜிட் 9, ஈவன் பவர் இருந்தால் இன்னும் டிஜிட் 1, இங்கே நம்மளுக்கு ஆட் பவர் தான் இருக்குது 5, அதனால இன்னும் டிஜிட் வந்து 9. இது வந்து 6th சம், இது 6th ஆன்சர். அடுத்த 3rd சம், ஃபைண்ட் த இன்னும் டிஜிட் ஆஃப் எக்ஸ்பன்ட் ஃபார்ம். இங்கே இதோட எக்ஸ்பன்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதோடய இன்னும் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25 இஸ் 5, இதோடைய பேஸ் 25 யூனிட் டிஜிட் 5, பவர் வந்து 23, தஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 25/23 இஸ் 5, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 5 வந்திருக்கு, அப்போ அதோட யூனிட் டிஜிட் வந்து 5. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11/10, அப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் எழுதிக்கணும், யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 11 இஸ் 1, பவர் வந்து நம்மளுக்கு 10. Power 10, thus the unit digit of லெவன் பவர் 10 இஸ் 1, சரிங்களா. எப்பவுமே லாஸ்ட் நம்பர் 1 பவர்னு வந்தால் அதோட யூனிட் டிஜிட்டுமே 1 நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து 3rd சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 46/15. அடுத்த 3rd செம் என்ன கொடுத்துருக்கோம், 46/15, அப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 46 இஸ் 6, பவர் வந்து 15, தஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 46/15 இஸ் 6, ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து 6 வந்து அதோட யூனிட் டிஜிட் வந்து 6, 0, 1, 5, 6, அது லாஸ்ட் நம்பர். இந்த மாதிரி நம்பர் வந்தால் அதோடைய சேம் நம்பர் தான் யூனிட் டிஜிட்டாக வரும். முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதை பார்த்துக்கிட்டுங்க. அடுத்தது 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100/12, யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் வந்து இங்கே 100 இருக்கு, பேஸ் 100 இஸ் 0, பேஸ் 100 இஸ் பவர் வந்து 12, தஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 100/12 இஸ் யூனிட் டிஜிட் வந்து 0, ஏன்னா லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 0 வந்திருக்கு, அப்போ யூனிட் டிஜிட்டு 0. அடுத்தது 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29/21, யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 29 இஸ் 9 அண்ட் த பவர் இஸ் 21, இங்கே இது என்ன பவர்னா லாஸ்ட் நம்பர் 9 வந்திருக்கு, ஆட் பவர் வந்தால் அதோட யூனிட் டிஜிட் 9, சரிங்களா. ஈவன் பவர் வந்தால் அது யூனிட் டிஜிட் வந்து 1, நம்மளுக்கு இங்கே வந்து 21 ஆட் பவர் தான் வந்திருக்கு, அப்போ அதோட யூனிட் டிஜிட் வந்து 9 தான் ஆன்சர். அடுத்த 6th சம் வந்து 19/12, யூனிட் டிஜிட் ஆஃப் 99 இஸ் 9 அண்ட் பவர் வந்து இங்கே நம்மளுக்கு 12, இங்கே வந்து ஈவன் பவர், லாஸ்ட் நம்பர் 9 இருக்குது, பவர் வந்து ஈவனில் இருக்குது, ஈவன் பவர்னால் அதோட யூனிட் டிஜிட் ஆஃப் வந்து 1,
இதே ஆட் பவர்னால் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 9, நம்மளுக்கு இங்கே ஈவன் பவர் இருக்குது 12 இருக்குது, அதனால் அது யூனிட் டிஜிட் வந்து 1. அடுத்தது செவன்த்து சம், அடுத்தது செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்கோம்னா 24 பவர் 25, யூனிட் டிஜிட் ஆஃப் 24 இஸ் 4 அண்ட் பவர் வந்து 25. லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 4 வந்திருக்கு, 4 அதோடைய பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் நாம் வந்து 4 போடணும், ஈவன் நம்பராக இருந்தால் 6 போடணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர் ஆட் பவர் தான் வந்திருக்குது, ஆட் பவர் வந்ததுனால நம்ம யூனிட் டிஜிட் ஆஃப் 24 பவர் 25 இஸ் 4, ஆன்சர் வந்து 4. அடுத்த சம் 8th சம், 34 பவர் 16, யூனிட் டிஜிட் ஆஃப் 34 இஸ் 4 அண்ட் பவர் வந்து 16. இங்கே வந்து ஈவன் பவர், லாஸ்ட் நம்பர் 4 வந்திருக்கு, இங்கே ஈவன் பவர் இருக்குது, அப்போ யூனிட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 6. ஆட் பவர் வந்தால் யூனிட் டிஜிட் 4, இங்கே ஈவன் பவர் வந்திருக்கனால யூனிட் டிஜிட் 6. Thank you, please subscribe my channel.